அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் உற்சம் நிகழ்வு 55. இன்று நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக கிருஷ்ணாபுரம் பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப் பள்ளியினுடைய பணி நிறைவு பெற்ற தலைமையாசிரியர் நல்லாசிரியர் முனைவர் தீனே ராமசாமி ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் நம் கல்லூரியினுடைய மேலாள் மாணவர் என்பது எங்களுக்கெல்லாம் உள்ளதுள்ளபடியே மகிழ்ச்சியை தருகின்றது. 1975-76 ஆண்டுகளில் பியூசி என்று சொல்லக்கூடிய புகுமுக வகுப்பிலே பயின்றிருக்கின்றார். 1970-80 வரை இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளிலே இளநிலை அறிவியல் தாவரவியல் பயிற்சி இருக்கின்றார். 1996-98 வரையிலான அந்த ஆண்டிலே எம்ஃபில் என்று சொல்லக்கூடிய இளம் ஆய்வாளர் பட்டப்படிப்பினை தாவரவியலிலே செய்திருக்கின்றார். 2005-2008 வரை முனைவர் பட்ட ஆய்வினை நம் கல்லூரியிலே செய்த பெருமைக்குரியவர், நம் கல்லூரி மீது ஆழ்ந்த பற்றும் மரியாதையும் உடையவர். அலைபேசியிலே அழைத்தவுடன் இசைவினை அளித்தார்கள். நூல் வாசிப்பு என்பது எனக்கு தனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகவும் சிறு வயதிலிருந்தே பல நூல்களை வாசித்ததாகவும் அன்னார் அவர்கள் தெரிவித்தார்கள். பல வெளிநாடுகளுக்கு பயணம் செய்த பெருமைக்குரியவர், தமிழ் ஆர்வலர். நான் அவருடைய அந்த சுய விவர குறிப்பினை பார்த்தேன். பல மேடைகளிலே தன்னுடைய முத்திரை பேச்சுகளை பதிவு செய்திருக்கிறார். பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை வளர்ப்பது எப்படி, இவேஸ்ட் என்று சொல்லக்கூடிய மின் கழிவுகளை எப்படி நாம் கையாள்வது, சுற்றுச்சூழலியல் போன்ற சமூக அக்கறை சார்ந்த பேச்சுகளை, மேடை பேச்சுகளை சமூக நலம் பயக்கும் வண்ணம் தன்னுடைய பேச்சாற்றலால் இந்த சமூகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு பணி நிறைவு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியர். பணி நிறைவு பெற்ற பின்பும் கூட பல நிறுவனங்களிலே அவர் பணியாற்றி இருக்கின்றார். இன்று நம்மிடையே பெண் எழுத்தாளராக தமிழ் இலக்கிய உலகிலே தன்னுடைய முத்திரையினை பதித்து எழுதக்கூடிய சிவசங்கரி அவர்களினுடைய சிறு நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்ற நூல் குறித்து கருத்துரையாற்ற வருகின்றிருக்கின்றார்கள். சிவசங்கரி என்றவுடன் நமக்கெல்லாம் சிறுகதை நாவல் கட்டுரைகள் என்று ஒரு தளம் இருந்தால் கூட அவருடைய பயண கட்டுரையும் நம்மை ஈர்க்கக்கூடியது. பல நாடுகளுக்கு பயணம் செய்து அவர் எழுதியிருக்கிறார். எங்களுடைய மாணவர்களுக்கு கூட உலவர ஒரு உலகம் என்ற ஒரு நூல் பாடத்திட்டத்திலே இருந்தது. சிவசங்கரியினுடைய எழுத்துக்கள் எப்பொழுதுமே ஒரு உண்மைத்தன்மையோடு ஒரு பெண் மன வழியை அல்லது சமூகத்தினுடைய மன வழியை சொல்வதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இன்று பேச இருக்கக்கூடிய நாங்கள் இந்த நூலினையும் சிறு நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்ற நூலினை கேட்பதற்காக ஆவலோடு இருக்கின்றோம். ஐயா, பல்வேறு ஆளுமை பண்பாளராக திகழக்கூடிய முனைவர் தீனே ராமசாமி ஐயா அவர்களை இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்கின்ற சிவசங்கரி அவர்களினுடைய நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு கிருஷ்ணாபுரம் பெருந்தலைவர் காமராஜ் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பணி நிறைவு நல்லாசிரியர் முனைவர் தீனே ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். நமது கல்லூரியினுடைய இளங்கலை தமிழ்துறையினுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை அருமையாக நடத்தக்கூடிய ஒருங்கிணை அமைப்பாளர்களுக்கும் சிங்கப்பூரிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய எனது நண்பர் அவர்களுக்கும் எனது கல்லூரி தோழர் ஆறுமுகசாமி அவர்களுக்கும் மற்றும் முதல்வர் கரஸ்பாண்டர் எல்லாருக்குமே வந்து என்னுடைய சிறந்தாண்ட வழக்கத்தை பற்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து இந்த டாப்பிக்கை பொறுத்து மட்டும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமானதே. ஏன் அப்படின்னா, இந்த நூல் வாசிக்கு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், நூல் வாசிக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அந்த காலத்தில் வந்து எத்தனையோ நூல்கள் இருந்தன. அதை வந்து படிப்பதற்கான ஆர்வம் இருந்தாலும் அதை வாங்கி படிக்கும் அளவுக்கு பொருளாதாரம் இல்லாத சூழலத்தில் கூட வந்து என்னன்னா லைப்ரரியில் உட்காந்து புக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருந்தது. அந்த அது நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா சங்கரம்பிள்ளைன்னு ஒரு லைப்ரரி இருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 77-80s எல்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா புக் எடுத்து படிக்கணும்னா, ஏ படி நான் இந்த புக்கெல்லாம் படிங்க அப்படின்லாம் சொல்லுவார். அப்படித்தான் நானு இந்த ஆறுமுகசாமிலாம் உட்காந்து சில புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருக்கோம். அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள புக்ஸ்ல எஸ்பெஷலி ஃபார் வந்து இந்த அதாவது எஸ்பெஷலி ஃபார் ஜூனியர் விடன் இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் வந்து நம்ம காலேஜில் வந்து வச்சிருக்கவும் மாட்டாங்க, அது படிக்கவும் முடியாது முதல்ல. ஆனால் நாவல்கள் அப்படிங்கிறதுல வந்து பைண்ட் பண்ண நாவல்கள்லாம் ஒரு சிலது வச்சிருப்போம். அதில் இது மட்டும் இல்லை, சிவசங்கரிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு 2-3 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு சுவிச் அவுட் பண்ணிது. லக்ஷ்மியினுடைய வானம்பாடிக்கு ஒரு விலங்கு அப்படிங்கிறது முன்னாடி ஆனந்த விடன் பத்திரிகையில் வந்திருந்தது. அதை நீங்க அதாவது சாருக்கு
மிஸ்டர் கேப்டன் இளங்கோவன் சார்கள் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். வானம்பாடிக்கு ஒரு விலங்கு அப்படிங்கிறது ஒரு வானத்துல பாத்தீங்கன்னா மாருதியினுடைய படம் தான் இருக்கும். அந்த மாருதி படத்துல ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த கதாநாயகனுடைய மகிழ்ச்சியான ஒரு முகம், ஒரு பக்கத்துல அந்த கதாநாயகனுடைய சோகமான முகம், அது கண்களிலேயே வெளிப்படுத்துவார் மாருதி. இதெல்லாம் நாங்க பார்க்கும்போது இந்த மாதிரி புக் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை ஏற்படுத்தியது. அத மாதிரி வந்து சார் அன்னைக்கு பேசினாங்களே தரையில் இறங்கும் விமானங்கள், அதெல்லாம் வந்து என்னன்னா ஆழ்ந்த ஆழ்ந்த என்ன இருக்கு உள்ள இருந்து படிப்போம் அப்படின்னு ஏற்படுத்தி. இந்த மாதிரி சிவசங்கரி எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க எழுதின எத்தனையோ புக் எழுதியிருக்காங்க, ஆனா ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனின் கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை விட அதிகமானது வந்து 47 நாட்கள் ஒரு பெண் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே நீங்க எல்லாரும் என்ன பாத்திருப்பீங்கன்னா 7-8 சுந்தரி அப்படின்னு எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. ஆனா இந்த சுந்தரிய அந்த காலத்துல 80s பாத்தீங்கன்னா 47 நாட்கள் அப்படிங்கிற ஒரு இவருடைய நாவல் படிச்சிருப்பீங்க. அந்த 47 நாட்கள் தான் வந்து பாலச்சந்தர் வந்து 47 நாட்கள் படமாக போட்டிருந்தார். அதுல ஒரு சாதாரண ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை வந்து என்னன்னா அமெரிக்கா ஈஃபில் டவர் பாரிஸ் கூட்டு போயிருப்பான் அந்த சிவச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நடிகர். அவங்க கூட்டிட்டு போய் அங்க ஏற்கனவே மேரேஜ் ஆனவே, ஆனா இங்க வந்து கூட்டிட்டு போய் அங்க வச்சுட்டு அந்த 47 நாளைக்குள்ள இந்த பொண்ணு தனியா போய் ஒரு போல்டா இருந்து அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு திரும்பி விடுவான். அதான் 47 நாட்கள். இதை எழுதுனது இந்த அம்மா தான், சிவசங்கரி தான். 14/10/1942 பிறந்த இந்த சிவசங்கரி அம்மா வந்து எத்தனையோ வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஆளுமையுடையவர். இவங்களுடைய பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா இவங்க சொல்லுவாங்க அம்மு வந்து என்னன்னா அவங்களுடைய சின்ன வயசு இருந்தே எனக்கு தெரியும் அம்முங்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்கள இவங்களை வந்து தோழிகள் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஆக அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய சுய முன்னேற்றத்தை வந்து அதிகமாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்திலிருந்தே ஆசையுடன் இவர்கள் வந்து எழுத்தாளர்களாக இருந்து செயல்பட்டவர்கள். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா சிங்கம் முயலாகிறது அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒரு சிங்கம் முயலாகிறது அப்படிங்கிறது இவங்களுடைய நாவல் தான். அதைத்தான் வந்து முக்தா சீனிவாசன் அதுக்கப்புறம் ஒரு படமா எடுத்தாரு, சிவகுமார் லக்ஷ்மி இவங்கெல்லாம் நடிச்ச அவன் அவள் அது அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு 82-83 நினைக்கிறேன். அதாவது இப்ப சொல்றோம்ல நம்ம அந்த டெஸ்ட் பேபி இதெல்லாம் இந்த சிவசங்கரி அம்மா அந்த காலத்திலேயே கொண்டு வந்தவங்க. அந்த காலத்திலேயே கொண்டு வந்து அந்த சிவ லக்ஷ்மிக்கு குழந்தை இல்லைன்னு ஒண்ணு அந்த ஸ்ரீபிரியாவை கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு குழந்தை கொண்டு வரதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணாங்க. ஏன் இதை பதிவு செய்யணும் அப்படின்னா படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட ஆசைகள்லாம் இருந்தது. இதே மாதிரி வந்து பல இதை சொல்லலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இறையன் பை ஐஏஎஸ் படிப்பது சுகமே அருமையான புத்தகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆவது எப்படி அப்படிங்கிறது இதை விட அருமையான புத்தகம். ஆக இந்த நாவல்கள் எல்லாத்தையும் வந்து எழுதின இந்த அம்மா அதுக்கப்புறம் 1984 அதோட இணை ஆசிரியர் மதன் அவங்க தான் சொல்லி சரிம்மா நீங்க எவ்வளவு கதையெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, பட் அதே நேரத்துல வந்து என்னன்னா இந்த மனிதர்களுக்காக இங்க உள்ள மனிதர்களுக்காக அவங்களுடைய பல்வேறு குணாதிசயங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து என்னன்னா அதை வந்து நல்வழி கொண்டு போறதுக்காக ஒரு 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 சுய முன்னேற்ற கட்டுரையை எழுதுங்களே அப்படின்னாங்க. இப்ப நான் எப்படி சுய முன்னேற்ற கட்டுரை எழுத அப்படின்னு ஒண்ணு அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எஸ்பெஷலி பாருங்க ஏன் இளங்கோவன் சார் சொல்றேன்னா ஏஜ் குரூப் பொண்ணு அப்படிங்கிற அருந்துங்களை சொல்றேன். அதாவது முத முதல்ல ஆனந்தவிடன் பத்திரிகையில வந்து சுய முன்னேற்ற நூல் அப்படின்னு நான் படிச்சு என்னை மாற்றியது என்னை செரிக்கை எண்ணங்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி என்னை செரிக்கை எண்ணங்கள் அப்படின்னா டாக்டர் எம் எஸ் சூரியமூர்த்தி, இந்த எம் எஸ் சூரியமூர்த்தியுடைய எண்ணங்கள் புத்தகத்தை படிக்கிற யாருமே வந்து 60 வயசுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. 60 வயசுக்காரங்கன்னா மேக்சிமம் படிச்சிருப்பாங்க. ஆக அந்த எண்ணெய் அவர் தான் வந்து ஆனந்தவுடன் பத்திரிகையில முத முதல்ல எண்ணங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். அவர் இதேதான் உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அமெரிக்கால இருந்துட்டு, ஆனா அமெரிக்கால இருந்தாலும் இங்கேயே இந்தியாவை தமிழ்நாட்டை நேசித்தவர். அந்த நேசித்தவர்னாலதான் உங்களுக்கு வந்து உன்னால் முடியும் தம்பிங்கிற ஒரு சினிமால கூட வந்து அந்த கதாபாத்திரத்தை பாலச்சந்தர் வந்து உதயமூர்த்தி அப்படின்ட்டு கமலஹாசன் வந்து சேர்ந்தாருன்னு சொன்னாங்க. ஆக இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது மிக அருமையான புத்தகங்கள் அது முதல்ல வந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஒரு சுய முன்னேற்ற நூல் அப்படின்னா நம்ம அம்மாவுடைய நூல் தான். இந்த அம்மாவுடைய நூல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான 52 வாரங்கள் எழுதின ஒரு புத்தகம். 1984 வந்த புத்தகம். இந்த வந்த புத்தகத்துல இந்த அம்மால என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சொன்ன ஒவ்வொன்னையும் பத்தி முழுக்க சொல்லணும் அப்படின்னா இந்த நாள் மட்டும் போதாது, எனக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் நான் பேசிகிட்டே இருப்பேன். ஆனா அந்த மேடம் சொல்லிட்டு திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணிருக்கிறீங்க இந்த டைம் தான் அப்படின்ட்டு. இந்த அம்மா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா சார், எடுத்த உடனே வந்து என்னன்னா அன்பு, பாசம், நட்பு, நேசம், பொறுமை, பொறாமை, பிடிவாதம், ஆணவம், தன்னம்பிக்கை, சுய பச்சாதாபம், தாழ்வு மனப்பான்மை, உயர்வு மனப்பான்மை, அது மட்டுமல்ல பொறாமை, இந்த மாதிரி பல்வேறு விதமான நூல்கண்டு பல்வேறு விதமான நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இலைகள்லாம் வந்து என்னன்னா நம்மை கட்டி கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து என்னன்னா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீக்குவது, அந்த நீக்கினா எப்படி வந்து நடனா நம்ம வந்து சிறகடித்து பறக்கலாம் அப்படிங்கறத ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நம்ம பக்கத்து விட்ட நடக்கிறது, எழுத்த விட்ட நடக்கிறது, அடுத்த விட்ட நடக்கிற மாதிரியே ஒரு சின்ன சின்ன அனெக்டோடும்பாங்க நம்ம ஆங்கிலத்துல அல்லது தமிழ்ல வந்து என்னன்னா சின்ன சின்ன பக்கத்து விட்டு நடக்கிற ஒரு சின்ன கதைகள் மூலமாக கற்பனை பாத்திரமாக இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டுல எழுத்தாப்புல பாத்திர பாஸ்தா பாத்திரமாக இருக்கலாம்,
அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு நட்பு அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த அம்மா ஒன்று சொல்லியிருக்காங்க, நட்பு அப்படிங்கறதுல வந்து நம்ம கிருஷ்ணமூர்த்தியும் கோதண்டமும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு ஒரு நாள் வந்து என்னன்னா கோதண்டன் வந்து கூப்பிட்ற இலை வாடா, ரொம்ப நாள் ஆச்சு பெரிய பண்ணால பிறகு சினிமாக்கு போகண்டா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். உடனே வந்து சரி வெயிட், நான் முன்னாடி போறேன் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதல்ல போய் தியேட்டருக்கு போயிட்டாரு. தியேட்டருக்கு போன ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருந்து வந்து கிருஷ்ணமூர்த்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா அங்க இருந்து வரக்கூடிய கோதண்டம் வரவே இல்ல. 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, ஆளக்கணும். அப்பெல்லாம் செல்போன் கிடையாது. நான் சொல்றது வந்து 84 அந்த கதை எழுத போதெல்லாம் அந்த அம்மாக்கு அப்ப செல்போன் பத்தி தெரியாது, செல்போன் இல்ல அப்ப. அதனால என்ன 15 நிமிஷம் இன்னும் வரக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்த உடனே வந்துட்டு கொஞ்சம் கோவப்பட்டிருக்காரு. என்னடா நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை பேர் வந்து தியேட்டர் கேட்டிருக்காங்களா, எதுக்கு நிக்கிறேன் எதுக்கு நிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு இவன் சொன்ன உடனே, விடடா அந்த வர்ற பாதையில வந்து ஒரு தள்ளுவண்டி மேல இது ஏத்திட்டு இருந்தாட்டா, மேடா இருந்தது, அதனால அவங்க தூக்குறது கொஞ்சம் கஷ்டப்படுது, நான் பின்னாடி இருந்து தள்ளி விட்டு வந்துட்டா அப்படின்னா, சரி சரி இது நல்லா இல்ல இருந்தாலும் நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் லேசா கோவப்பட்டு விட்டான். சரி அது முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா, அடுத்த வாரம் வந்து திருப்பி சரி நம்ம என்ன பண்ணலாம், நீ அடுத்த வாரம் டிராமா போவோம் அப்படின்னு அவங்க கூப்பிட்டோம். சரி அடுத்த வாரம் டிராமா போகும்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிராமாக்கு போயாச்சு. டிராமா போறதுக்காக இதே மாதிரிதான் இந்த கிருஷ்ணமூர்த்தி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கோதண்டம் வரவே இல்ல, அரை மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, ஆள் காணும். 3/4 மணி நேரம் கழிச்சுட்டு அவர் வராரு டிராமா போவோம்னு சொல்லிட்டு. வந்த உடனே இவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க நானு, சும்மா சாதாரண நினைச்சிருக்கியா, நீ எப்படி நீ இவ்வளவு நேரம் ஆக்ட் பண்ணிருக்க, லேட் ஆக்கிட்டு இருக்க, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு லேசா வாய் பார்த்த விட்ட உடனே, நீ என்ன நிக்க மாட்டேயா, கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, அப்ப இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள வந்து ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. கிளாஷ் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா, நீ பேச மாட்டேன் நான் பேச மாட்டேன்னு அந்த அளவுக்கு வந்து இந்த நட்பு போயிருச்சு. ஆக்சுவலி இது ஏன் சார் நடக்குது, இது வந்து அனக்ஜோட் இந்த அம்மா சொன்னது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. ஆனா இது ஏன் சார் நடக்குதுங்கிறது அதுக்கு வந்து அதுக்குடைய விளக்கமா அந்த அம்மா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்து இருந்தாலும் இது நுனிப்புள் மெய்வது மாதிரி உள்ளது. இதனுடைய நட்பு என்பது ஆழமான நட்பாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. நட்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த மேரேஜ் ஆஃப் டூ சோல்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த மேரேஜ் ஆஃப் டூ சோல்ஸ். இரண்டு உள்ளங்கள் வந்து ஆத்மார்த்தமாக இணைப்பது போலத்தான் உண்மையான நட்பு இருக்க வேண்டும். அப்படி ஒரு நட்பு இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தகராறுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா கூட வந்து இடம் சரி தூரத்துக்கு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி வைக்கல அவங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. சரி இது விடுங்க, இது ஒரு சின்ன ஒரு அனெக்டோட், ஒரு அத்தியாயத்துல ஒரு ஒன்னு ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொறாமை அப்படிங்கிறது. இந்த பொறாமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வரக்கூடியதான். ஜலசி அப்படிங்கிறது வந்து யூஸ்வலா உள்ளது அப்படிங்கிறாங்க. இந்த ஜலசியை பத்தி அந்த அம்மா சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொறாமை அப்படிங்கிறது ஜலசி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஜலசி அப்படிங்கிறாங்க. பொறாமை என்பது வந்து என்னன்னா, நமக்கு கிடைத்த ஒரு மறைமுகமான ஒரு பாராட்டு. பொறாமை என்பது நமக்கு கிடைத்த ஒரு மறைமுகமான ஒரு பாராட்டு. பாராட்டு என்பது ஒரு மறைமுகமான பொறாமை. ஜலசி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஜலசி அப்படின்ட்டு. எப்படி சார் அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து என்னன்னா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரு, அக்காக்கு வந்து என்னன்னா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அக்காக்கு மேரேஜ் பண்ணும்போது அவங்களோட பிசினஸ் கொஞ்சம் டவுனாக இருந்தது, அதனால அக்காக்கு வந்து ஒரு சாதாரண இடத்துல மேரேஜ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணும்போது வந்து அவங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா கூடிருச்சு, கடைகள்லாம் நல்லா வந்துட்டு பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்தது. அதனால தங்கச்சி கொஞ்சம் பெரிய இடத்துல வந்து மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த பெரிய இடத்துல மேரேஜ் பண்ணவொன்னே இந்த அக்காக்கு வந்து என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து லேசா அரும்ப ஆரம்பிக்குது பொறாமை. என்ன நீங்க அவளுக்கு மட்டும் அவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்னு பேச்சு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவளை பார்த்தாலே இவளுக்கு விருப்பம் வர ஆரம்பிக்குது. இவங்க பக்கத்துலேயே போறதுக்கு விருப்பம் இல்லாம போகுது. இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து ஒருத்தர பார்த்து சண்டை போட, இவங்கள சண்டை போட, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி இருக்கு. இது ஒரு அனக்டோட, இது ஒரு சின்ன ஒரு சம்பவம் அப்படின்ட்டு வருதுல. இதே மாதிரி இன்னொன்று பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா இல்லாத ஒரு அண்ணன் வந்து ஒரு தங்கச்சியை வளர்த்துட்டு இருக்கேன். நம்ம பாசமலர் படத்துல வர மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த அண்ணன் வந்து என்னன்னா, அவன் தங்கச்சி பேர் வந்து நந்தினி. இந்த அண்ணன் பேர் வந்து ஒரு கோபால்னு வச்சுக்கோங்க. இந்த கோபாலுங்கிறவன் வந்து என்னன்னா, அண்ணன் மேல பாசமா இருக்கான். சம்பத்தையுமே அண்ணன் வந்து என்னன்னா, நம்ம பாசமலர்ல வர மாதிரி தலையெல்லாம் பின்னி விடுறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இவ அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு மேரேஜ் ஆகுனா அண்ணி வந்துட்டாங்க. அண்ணி வந்த உடனே இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அண்ணன் நம்ம மேல இவ்வளவு பாசமா இருந்தாரு, பாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி இருக்கே, அது தப்பாச்சு முதல்ல அப்படின்னு லேசா பொறாமை வேகமா வர ஆரம்பிக்குது. அப்படி வந்த பொறாமை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அண்ணனும் தங்க அண்ணியும் பேசினாலே சிரிச்சாலே வந்து இடனா இவளுக்கு உடம்புல ஹீட்டு கூட ஆரம்பிச்சிருது, உடம்புல சூடு வர ஆரம்பிச்சிருது, உடம்புல வந்து காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருது, உடம்புல வந்து தலைவலி வர ஆரம்பிச்சிருது. என்ன செய்யணும்னு தெரியாத அளவுக்கு எனக்கு முடியல, என்னால முடியல அப்படி இப்படி சத்தம் போட ஆரம்பிச்சுதா. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது பொறாமையினுடைய உச்சகட்டம் அப்படிங்கிறாங்க. இந்த பொறாமையினுடைய உச்சகட்டம் அடுத்து என்ன வருதுன்னா, இந்த அம்மா வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டா, உடனே அல்சர் வந்துடும், உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்ப இதை ஏன் சார் வருது அப்படின்னு சொல்லி அதுக்குத்தான் வந்து அம்மா அழமா சொல்றாங்க, பொறாமையா, சரி ரைட், இந்த பொறாமை படுறாங்களா, அது பொறாமையை தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா. அப்ப வந்து என்னன்னா, கொஞ்சம் சில சமயம் அடக்கி வாசிங்க,
அடக்கி வாசிங்க. நம்மள பார்த்த உடனே வந்து மற்றவங்க வந்து என்னன்னா என்னப்பா அவருக்கு என்னப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து சில சமயங்களை வந்து வெளிக்காட்டாம இருங்க. உங்களை வந்து நிதானமாக நீங்க வெளிக்காட்டிக்கோங்க, விவேகத்துடன் வெளிக்காட்டிக்கோங்க. அதே நேரத்துல வந்து வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எல்லாத்துலயுமே வந்து நம்பர் ஒன் அப்படின்னு ஓடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அது வந்து மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அதை வெளியில போகும்போது என்னன்னா பாக்குறவங்க எல்லாம் நினைச்சிட்டே இருப்பான், இவனுக்கு என்னடா இவனுக்கு ரெண்டு சம்பளம், இவனுக்கு என்ன வேணாலும் செய்வான், இவனுக்கு ஒரு பையன் தான், அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிப்பான், இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் பேச ஆரம்பிப்பான். ஆனா அந்த உழைப்ப வந்து அந்த பைபிளை மறந்துடுவாங்க. இப்ப என் நண்பரை பாத்தீங்கன்னா ஆறுமுகசாமி வந்து அவருடைய அந்த ஐயாமுங்கிற கதையில நான் படிச்சுட்டேன், அதுல அவர் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. அதாவது வந்து ஆரம்பத்துல பட்ட கஷ்டங்கள், அவங்க பாட்டி படிச்ச கட்டங்கள், அதுக்கப்புறத்து கடை வச்ச கஷ்டங்கள், அந்த கடையை நினைக்கிறீங்க ஹை நான்கு வெளிச்சாலையை வந்த உடனே அங்க வரணும் அப்படிங்கிறத திங்க் பண்றாங்களாங்க. பரவாயில்ல சாத்தூர் இருக்க இருக்க முடியும் போராட்டத்துல இருந்து இத்தனை கடை மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கலையே, அந்த பெரிய கடை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அதுல வந்து ஜெயிக்கணுங்கிற ஆசை. இனி அடுத்தாப்புல வந்து ஆன்லைன்ல போட்டா போதும், டக்க டக்கடா தட்டினா போதும், உடனே வந்து எங்க ஊர்ல ஸ்ரீவல்லூர்ல இருக்கு வெங்கடேஸ்வரா ஸ்வீட் ஷால் அப்படின்ட்டு அவங்க வீடு தாங்க எங்க வீட்டுக்கு எரித்த வீடு. அந்த வீட்டுல எப்படா உட்காந்து புக் எல்லாம் படிச்சுட்டு கீழே வைப்பாங்களோ அப்பதான் ஓடி போய் வந்து ஓப்பனா சொல்லணும்னா ஒரு நாய் மாதிரிதான் வந்து ஓடி போய் அந்த புக்கை எடுத்து படிச்சேன். ஜூனி வீடு ஆனந்த வீடன் குமுதம் எல்லாம் வந்து அந்த 74, 73 இருந்து அந்த 80 வரைக்கும் நம்ம கல்லூரியில் படிக்கிற காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் படித்தோம். அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெங்கடேஸ்வரா ஸ்வீட் ஷால் அப்படின்ட்டு நீங்க பாப்பீங்க ஸ்ரீவல்லூர் என்றால் பால்கோவா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நம்மை கொஞ்சம் அடக்கி வசித்தோம் என்றால் இந்த பொறாமையிலிருந்து நாம் வந்து கொஞ்சமாக வந்துடனா நம்மை வந்து நிதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. ஏன்னா எனக்கு அதுல பிடிச்ச வார்த்தை எனக்கு என்னன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க அந்த சமயத்துல நான் இந்த அம்மா சொல்லி முடிச்ச உடனேதான் கல்வியில வந்து ஒரு மாற்றங்கள், அதாவது 78 வந்து ஹையர் செகண்டரி வந்தது, 84 வந்து ஹையர் செகண்டரியில வந்து 84 இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்தது. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க நீட் எக்ஸாம் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை முதன் முதலாக மூணாம் கிளாஸ் படிச்ச அந்த மருதூர் கோபாலமணன் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் தான் முதல் முதல்ல 1984 இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்தாங்க. அப்ப நீங்க வந்து 12th கூடிய மார்க் இந்த மார்க்கை சேர்த்து வச்சது, இது நம்பர் ஒன். ஏன் இப்ப சொல்றேன்னா இதே மாதிரி இன்னொன்னு அவர் செஞ்சாரு, தட் இஸ் கால்ட் ஸ்கூல்ல வெக்கேஷனல் குரூப்ல ஏழை மக்கள் ஏழை பெண் குழந்தைகள் படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் SGTT என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர் ட்ரைனிங். உங்களுக்கு எல்லாம் தெரியும் மல்லியில ஒரு டீச்சர் ட்ரைனிங் இருந்தது, பாளையம்பட்டியில ஒரு அருப்புக்கோட்டை பக்கம் பாளையம்பட்டியில் ஒரு டீச்சர் ட்ரைனிங் இருந்தது, அதே மாதிரி நம்ம இதுல பாளையங்கோட்டையில ஒரு டீச்சர் ட்ரைனிங் இருந்தது. ஆனால் அதுல எல்லாம் படிக்க போறது அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு +2 முடிச்சதுக்கு அப்புறம் அங்க போய் சேர்றோம். ஆனால் அதெல்லாம் இல்லாம சாதாரண கிராமத்துல எங்க கிருஷ்ணாபுரத்துல வந்து முத முதல்ல அந்த டீச்சர் ட்ரைனிங் கொண்டு வந்தோம், முகவூர்ல டீச்சர் ட்ரைனிங் வந்தது, அந்த ஏரியால உள்ள பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் படிக்க வரலாம். அந்த படிக்க வந்த அந்த ஸ்கூல்ல முதலாவதாக சைக்காலஜிங்கிற ஒரு பாடத்தை வந்து என்னன்னா எடுக்கிறதுக்காக எங்க தலைமை ஆசிரியர் என்னை படித்தார். அந்த சைக்காலஜியை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும் போதுதான் இந்த மாதிரி புக் எல்லாம் எங்க இருக்கு உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுல படிக்கும் போது இந்த ஒரு வார்த்தை என் மனசை விட்டு என்னைக்கு நீங்காமல் இருந்தது, தட் இஸ் கால்ட் வந்து ஹாப்பினஸ் தட் இஸ் தான் வந்து ஜலசி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஜலசி அப்படின்ட்டு. அந்த அந்த புக்ல பாத்தீங்கன்னா பொறாமைனா என்ன, அன்புனா என்ன, நட்புனா என்ன அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்கணும். ஒரு டீச்சரா வரவங்களுக்கு வந்து நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும் டீச்சர் அப்படின்னாலே வந்து T for talent, E for education, A for ability, C for character and H for honesty, E for enthusiasm, உற்சாகம் அப்படி கரை பொருள் ஓட வேண்டும். என் கேப்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த என்சிசியில் இருக்கும்போது நாங்க பாத்துருக்கோம், அவர் அந்த இவங்க காமர்ஸ் ரூமுக்கு உள்ள போகும்போது நான் வெளியில உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அப்ப அந்த கரைபுரண்டு ஓடுறது மாதிரி வந்து என்தூசியசம் இருக்க வேண்டும், அது நம்ம காலேஜை பொறுத்த மட்டும் சொல்லவே வேண்டாங்க. அந்த ஆர் ஃபார் ரிலையபிலிட்டி, நடுநிலைமை இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் என்பவர் வந்து நடுநிலைமையாக இருக்க வேண்டும். இது எனக்கு தெரிஞ்ச பையா, இது எனக்கு எங்க பக்கத்து விட்டு பையா, இது வந்து வேற பையன் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனாலதான் வந்து சொன்னாங்க அந்த காலத்திலேயே வந்து உங்களுக்கு உங்களுடைய நம்ம தமிழக அரசினுடைய சின்னம் தெரியும், இந்த தமிழக அரசுடைய சின்னம் அப்படிங்கிறது எங்க ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஆண்டாள் கோவிலுடைய கோபுரம். அந்த சின்னத்துல வந்து இந்தியாவினுடைய மோட்டோ அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமே ஜெயதி அப்படிம்பீங்க, தமிழக அரசுடைய மோட்டோ அப்படின்னா வாய்மையே வெள்ளம் அப்படிம்பீங்க, தமிழ்நாடு பாட புத்தகத்துடைய மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே சொல்வீங்க கற்க கசடரா அப்படிம்பீங்க. நமது ஐயனார் ஜானகிபால் கல்லூரியினுடைய மோட்டோ அப்படிங்கிறது வந்து என்னடா, ப்ரோ டியூ எட் பேட்ரியா, சரிதானே சார், ப்ரோ டியூ எட் பேட்ரியா அப்படிங்கிறதா. அந்த புக் வரைக்கும் நான் விளக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்ப நமது நண்பர்களை வந்து மலேசியால அந்த மாதிரி அமெரிக்கா சிங்கப்பூர் இது எல்லா இடத்துல இருந்து நம்ம இது நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காரு. அதுல அமெரிக்காவில நேற்று ஒருத்தருக்கு பிறந்த நாள், சாரி 3rd தேதி, ஆமா பிறந்த நாள் கொண்டாடிய நமது அண்ணாதுரை ஐயா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்த ஒரு பல்கலைக்கழகம் வந்து அமெரிக்காவினுடைய ஏல் பல்கலைக்கழகம். அந்த ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய மோட்டோ, தட் இஸ் கால் நோக்கம் என்னவென்றால், இஃப் நாட் ஐ தென் ஹூ, இங்கு நான் இதா விட்டால் யார், இந்த காலேஜில் வந்து என்னை விட்டா வேற யாரால இந்த அளவுக்கு சிறப்பா ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண முடியும், இஃப் நாட் ஐ தென் ஹூ, என்னை விட்டால் யாரும் இல்லை, இஃப் நாட் நவ் தென் தென், இங்க படிச்சு மார்க் எடுத்து அதிக மார்க்குடன் வந்து வேற காலேஜுக்கு போகலாம், வேற எங்க வந்து படிச்சு மார்க் எடுத்துட்டு போக முடியும்,
அர்ப்பணிப்புணர்வு சார், நான் இது சொல்றேன் தப்பா நினைக்கிறீங்க, கொஞ்சம் டிவியேட் ஆகிறேன்ட்டு, நம்ம காலேஜுடைய அர்ப்பணிப்புணர்வு மாதிரி எங்கே இருக்காருங்க? ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம காலேஜுடைய கரஸ்பாண்டன்ட் ஐயா ராமூர்த்தி ஐயாவை வந்து எனக்கு ரொம்ப மதிக்கப்படுவீங்க. அவங்க வந்து அவங்களோட நான் இரண்டு முறை வந்து சென்னைக்கு சென்றிருக்கின்றேன். நான் சொல்றது வந்து 2005 அப்போ வந்து நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் சார் தெரியும், விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம காலேஜுக்கு வந்திருக்காரு. அப்போ ஐயா கூட நாங்கள் போயிருந்திருக்கோம். போயிருக்கும் போது அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் திறக்கிற காலேஜுக்கு ஸ்கூல் திறக்கக்கூடிய June 1 6 ஃப்ளைட் ரெண்டு பேரும் போகிறோம். அப்போ அந்த டிரைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சாருடைய ராமத்தையாவுடைய டிரைவர், அந்த டிரைவர் வந்து என்னுடைய ஒரு சின்ன பேப்பரில் வந்து என்னுடைய பேரையும் என்னுடைய செல் நம்பரையும் எழுதி ஒரு பேப்பர் எழுதி வச்சார். அவர் வாங்கி வச்சுருந்தார், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அலம்னி அசோசியேஷன் மீட்டிங்கில் வந்து என்னன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 2013, 2014, 2015 அந்த சமயத்தில் சார், அந்த சமயத்தில் அந்த டிரைவரை பார்க்குறேன். அப்போ வந்து என்னன்னா, அவர் அந்த பேக்கெட்டில் வந்து டைரி எடுக்காரு. அந்த டைரிக்குள்ளே வந்து என்னன்னா, அதே பேப்பர் சார், நான் எழுதின அதே எழுத்து, அதே பேப்பர், அந்த நம்பர், அது செல் நம்பர் எழுதின அந்த பேப்பரை இன்னும் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, தன்னுடைய முதலாளிக்கு தெரிஞ்ச ஐயா அவரு அப்படின்னு அந்த அர்ப்பணிப்பு உணர்வு. இதுல ரெண்டு உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன், நம்ம காலேஜ் ஒன்று. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஏரியால ஒரு, அதாவது இந்த குப்பையில எடுக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து விசில் அடிச்சுக்கிட்டே வந்து ஒவ்வொரு, சாரி, அவர் வந்து என்னடா குப்பை குப்பைன்னு சத்தம் போட்டுட்டு வந்தார். அப்ப நான் வந்து சொன்னேன், சார் சத்தம் போட்டுட்டு வரத விட பா, நான் உனக்கு ஒரு விசில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில், ஒரு சிகப்பு கலர்ல ஒரு விசில் வாங்கி கொடுத்தேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா, நம்ம மறந்தாலும் ஆனா அந்த ஆள் விசில மறக்கிறது இல்லைங்க. கரெக்டா டெய்லி அந்த விசில் அடிச்சுதான் ஒரு வீட்டு வாசலே வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எக்ஸாமினோபோபியானா என்னன்னு தெரியும், பிபிலியோபோபியானா என்னன்னு தெரியும், மண்டே ஃபோபியானா ரொம்ப நல்லா தெரியும், திங்கக்கிழமை காய்ச்சல் அப்படிம்பாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா இருந்து திங்கக்கிழமை காலையில 7 to 8 ஆன உடனே, ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமா போகணுமா கண்டிப்பா அப்படின்னு நமக்கு எல்லாம் அப்படியே. அப்பதான் நம்ம வந்து நோட்ஸ் ஆஃப் லாஸ் எங்க வாத்தியாரா சொல்றீங்கன்னா, நோட்ஸ் ஆஃப் லாஸ் நோட் அப்பதான் தேடுவோம், அல்லது புக் எங்க இருக்கலாம் தேடுவோம். ஆனா அந்த ஃபோபியா மண்டே ஃபோபியா எல்லாம் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷம் நான் சொல்றது 2009 அவர் கையில கொடுத்தேன் ஹெட் மாஸ்டர் ஆகும்போது, இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் மாரியப்பன், இன்னைக்கு வரைக்கும் அந்த அர்ப்பணிப்புடருடன் அவர் வந்து அந்த விசில் இன்னும் கையில வச்சிட்டு இருக்காரு. இன்னமும் காலையில இங்க ஐஎன்டிசி நகர் அப்படின்னு இப்ப ராஜபாளையத்துடைய புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல என்னுடைய வீடு, அங்க வந்து கரெக்டா ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்து விசில் அடிச்சு வாங்கிட்டு இருக்காரு. ரெண்டு, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, ராஜபாளையத்துடைய ஒரு சொக்கர் கோயில், ஒரு கோயில்ல ஒரு அர்ச்சகர், அவருக்கு வந்து எங்களுடைய மூணு பேருடைய பேரையும் சொல்லி அதை பேர் நட்சத்திரம் கொடுத்து அர்ச்சனை சொல்லி, அதோட வந்து பாத்தீங்கன்னா, நான் எனக்கு 33 சோறு போட்ட பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலை பள்ளி கிருஷ்ணாபுரம் அப்படின்னு மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அதை பாத்தீங்கன்னா, அது நான் அவரம்பத்துல சொன்னது, நான் போக போனாலும் போய் நிக்கத்தான் சார் செய்வேன். அவரா கடை கடை கடக்கிற டி என் ராமசாமி, மிருகஸ்ரீடம், சங்கரி, ஆயில் அப்படின்னு கடை கடக்கிற சொல்லிடுவாரு. அப்ப எத்தனை பேர் அவர் பாக்குறாரு, எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேரை பாக்குறாங்க, அப்ப அத்தனை பேரை பார்த்தாலும் சரி அவர் அது மனசுல இருக்கு. அப்ப நான் இதை சொல் எதுக்காக நான் இந்த அம்மா எழுதியிருக்கிறாங்க, எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதுல அர்ப்பணிப்புணர்வு இருந்தால் நாம ஜெயிச்சிருவோம். வெற்றிக்கு வழி என்றால் வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை. சிந்தனை மட்டும் போதுமா சார்? இல்ல, வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை. திருக்குறள் இருக்கக்கூடிய மேல ஒரு 4 எழுத்து, அதை பற்றிய சிந்தனை, வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற கடின உழைப்பு. கடைசி கீழே உள்ள 3 என்னன்னா, அதற்கேற்ற கடின உழைப்பு, அதற்கேற்ற கடின உழைப்பு. கடின உழைப்பு அப்படிங்கிறது இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அம்மா வந்து தன்னுடைய 32 அத்தியாயத்தில் எழுதியிருக்காங்க. நான் ஹார்ட் ஒர்க்கை பத்தி எழுதியிருக்காங்க. இந்த ஹார்ட் ஒர்க்கு 3 பேரை வந்து உதாரணமா சொல்லியிருக்காங்க, MGR, சிவாஜி, பாக்யராஜ். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து முன்னேறின்னு வந்தாங்க. MGR எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அதே மாதிரி சிவாஜி கணேசன் வந்து இல்லைன்னா பராசக்தியில் வரதுக்கு முன்னாடி என்ன பாடலம் பட்டாரு. பாக்யராஜ் வந்து இல்லைன்னா மதுரையில் ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்துட்டு உள்ள முடிச்சு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உதாரணம் எழுதியிருக்காங்க. அந்த அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்க ஒரு வார்த்தை என்னடா, இட் இஸ் ஹார்ட் டு மேக் ப்ராக்ரஸ், இட் இஸ் ஹார்ட் டு மேக் ப்ராக்ரஸ் அன்லெஸ் யூ ஆர் வில்லிங் டு கெட் யுவர் ஃபீட் வெட். நல்லா புரியும் நினைக்கிறேன். இட் இஸ் ஹார்ட் டு மேக் ப்ராக்ரஸ், அதாவது ஒரு முன்னேற வேண்டும் என்றால் ஒரு கடலுக்குள்ள போய் இது கடலுடைய கரையில போய் நின்றுகிட்டு நான் முத்து எடுக்கணும் சார், நான் முத்து எடுக்கிறேன் சார், ஆனா எனக்கு கால் வந்து பாதத்தில் தண்ணியே பற்றக்கூடாது, பாதத்தில் தண்ணி பற்றக்கூடாது, ஆனா உள்ள போய் நான் மட்டும் முத்து எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னா நடக்குமா சார்? நடக்குமா? நடக்காது. அப்ப ஹார்ட் ஒர்க் இருந்தா தான் கஷ்டப்பட்டு உழங்கி அது இஷ்டப்பட்டு கஷ்டப்படு. இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரே காலேஜ் அப்படின்னா நம்ம காலேஜ் தான் சார். அது நல்லா சொல்வேன். ஏன் அப்படின்னா, 96-98 நாங்க 3 பேர் தான் MPhil படிக்க வந்தோம். நம்ம காலேஜுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் டைம் டீச்சர், அதுக்கு ஃபார்ம் வாங்கி கொடுத்தவர் வந்து நம்ம பாட்னி சார் வந்து மிஸ்டர் TS ராமச்சந்திரன், எங்க ராஜபாளையத்தில் இருக்கிறவர் TS ராமச்சந்திரன் சார், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. இப்பவும் ஆக்டிவா இருக்கக்கூடியது, 70 ஆச்சு. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா LIC வந்து என்னெல்லாமோ சொல்லணுமோ, இன்னைக்கு சிவங்கையில் இருக்கு, இன்னைக்கு எங்க சார் வந்து இன்னைக்கு திருநெல்வேலியில இருக்காரு, நேற்று சிவங்கையில் இருந்தார், என்கிட்ட பேசினாரு. அவர் தான் எனக்கு MPhil அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தார். நானு, சீன்ராஜ், அப்புறம் ஜானகின் ஒரு பொண்ணு வந்து MPhil வந்து சேர்றோம். அப்ப ஏன் இதை சொல்றேன்னா, 2 காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள உள்ள நான் இருக்கணும், இல்லைன்னா சேவப்பாண்டியன் பிரின்சிபல் தெரியுமில்ல, சேவப்பாண்டியன் சார் உங்களுக்கு, அவர் வந்து பாத்தீங்கன்னா வாசல் அடிப்பாரு. நான் 1 எங்களுக்கு 1 சனிக்கிழமை 1 வரைக்கும் ஸ்கூலு,
ஒரு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே நான் அங்கிருந்து பைக் எடுத்துட்டு அங்கிருந்து தேகம் எங்க கிருஷ்ணாபுரம்ங்கிறது ராஜபாளையத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துலேருந்து 8 கிலோமீட்டர், அங்கிருந்து ராஜபாளையம், ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி, 8 to 12 அந்த 2 மணிக்குள்ள உள்ள வரணும், இல்லைன்னா கேட்டு மூடிடும். கேட்டு மூடுறது முடியல, வெளியில அவர் நிற்பாரு. அப்படித்தான் ஓடி வந்தோம், அப்படித்தான் ஓடி வந்து அந்த எம்பில முடிச்சா 2 வருஷமும். ஏன் அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டாதான் வந்து அதை இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம்னா இப்ப வந்து நம்ம ஜெயிக்க முடியும். 96-98 முடிச்ச உடனே வந்து இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட் அப்படிங்கறதெல்லாம் அப்ப கொடுக்கல, பட் அதையும் வாங்கணும், உழைக்கணும், அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் நம்முடைய உரிமைக்காக கரெக்டா கேட்கலாம். அந்த 96-98 முடிச்சதுக்கு அப்புறம் இன்சென்டிவ் கிடையாதுன்றாங்க, ஆனால் திரும்ப வந்து கேஸ் போட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சு 96-98 முடிச்ச எம்பில 2006-2008 தான் நான் வந்து இன்சென்டிவ் வாங்கினேன். அது வேற விஷயம். 2005 வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கா பிஹெச்டி ஜாயின் பண்ணோம். 2005 ஜாயின் பண்ணது வந்து கரெக்டா 2008 படிச்சோம். இப்ப இந்த வார்த்தை இருக்கு சொல்ல வந்தேன்னா, இஃப் நாட் ஐ தென் ஹூ, இஃப் நாட் ஹியர் தென் வேர், அண்ட் இஃப் நாட் நவ் தென் வேர். இங்க நான் இல்லாட்டி யாரு, இங்க இல்லைன்னா வேற எங்க பண்ண முடியும், இப்ப பண்ணலைன்னா வேற எப்ப பண்ண முடியும். இதுதான் அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்துடைய மோட்டோ. அதை முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் நமது அஞ்சா கல்லூரியுடைய ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி. ஓகே, இனி அதை ஒரே ஒரு சின்ன விஷயம் பட்டு வச்சிருந்தேன், அம்மா பார்த்துட்டே இருக்கிறாங்க. பிரச்சனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா தாமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அண்டு என்ன தானாக உண்டாகக்கூடிய பிரச்சனை. சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து என்னடானா தாமாகவே வரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னடானா கம்ப்ளீட்டா எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிரச்சனைகளை பொறுத்தப்பட்ட சில பிரச்சனைகள் நாம வரக்கூடிய, சில பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக் வருது. சில இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நீங்க, நேற்று ஒரு சம்பவம் அங்கே ராஜபாளையத்தில் நடந்தது. ஒரு காலையில ஒரு லாரி வந்தது, அந்த லாரி வந்தது ராஜபாளையத்துடைய சாந்தி தியேட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அஜந்தா ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற ஸ்வீட்ஸ் கடைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு பில்டிங்க்கு. அந்த லாரி காரன் டிரைவர் தூங்கிட்டானா என்னன்னு தெரியல, அந்த லாரி அப்படியே அந்த இதுக்குள்ள போயிருச்சு. அந்த எல்லா டிவிலையும் இந்த காட்டியிருந்தாங்க. அதனால ஒரு 2-3 மணி நேரம் வந்து டிராபிக் ஜாம் ஆயிருச்சு, டிராபிக் ஜாம் ஆயிருச்சு. அதுல என்ன கொடுமை அப்படின்னா அந்த கடை திறக்கல நேரம், அதனால அது கடைக்கு வெளியில படுத்திருந்த லோடுமேன் ஒருத்தர் ஸ்பாட் அவுட், அந்த வண்டியில வந்து மோதினவர் அவருடைய ஸ்டீரிங் இந்த ஓட்டுநர் டிரைவர்ட்ட பட்டு அந்த டிரைவர் அவரும் வந்து உள்ளிருந்து அவர் டிரைவர் வெளியெடுக்கிறதுக்கு அந்த போராட்டம் நானும் டிராபிக் போலீஸ் எல்லாருமா சேர்ந்து போட்டுட்டோம். நேத்து தான் நினைக்கிறேன், நேத்து போராடணும் அப்படி. இது வந்து தானாக ஏற்படக்கூடிய ஒரு விபத்து அல்லது தானாக ஏற்படக்கூடிய ஒரு ஒரு இன்சிடென்ட், இது வந்து நடற ஒரு பிரச்சனை, தானாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா சில பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நாம ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் வந்து என்னன்னா ஒருத்தர் அதுக்கு அந்த அம்மா ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கிளர்க், அவர் வந்து என்னன்னா ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறார். ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சோம்னா என்ன பண்ணணும், இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா அது இல்லாம வந்து என்னன்னா பாம்பேலேருந்து வரக்கூடிய ஆபீசர் வந்திருந்தாரு. அவர் ஆபீஸ் இருந்த உடனே இவர் வந்து என்னன்னா அந்த ஆபீஸுக்கு வேண்டிய என்ன ஜாமங்கள் அங்க போய் தரோம் இங்க போய் தரோம், அவரை தாஜா பிடிச்சி பூஜா தூக்கி என்னென்ன உள்ள சொல்லி அவங்களுக்கு வேண்டிய பிள்ளைகளுக்கு வேண்டிய பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியில் அவர் ஃபைல்ல வந்து ஒரு 500 ரூபாய் நோட்டையும் வச்சு நல்லா கவனிங்க 500 ரூபாய் நோட்டையும் வச்சு அவர் அனுப்பி விட்டாங்க பாம்பேக்கு. அனுப்பி விட்ட உடனே இங்க அனுப்பி விட்டுட்டு தான் வீட்டுல வந்து என்னடா ஒய்ஃப் அப்படி காலர் வசிக்கிட்டு, ஏய் என்ன பண்ண தெரியுமா, நான் அவர் வந்தாரா வந்தவருக்கு வந்து இடனா முடிச்சனா எல்லாம் கூட இருந்து பண்ணனா, இப்பதான் அவரோட ஃபிளைட் ஏற்றி விட்டு வர தெரியுமா, அது மட்டும் இல்ல அவருக்குள்ள ஃபைல 500 வச்சிருக்கேன், பணம் வேண்டான்னு சொல்ற எவன் இருக்கா இந்த ஊர்ல, அதனால பாரு நான் அடுத்த ப்ரமோஷன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருந்தவன அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து அவங்க இருந்து லெட்டர் வருது, ஏன்னா இவருக்கு பதிலா வந்து இவருடைய ஜூனியர் வந்து காக்கிட்டாங்க அப்படின்னு முடிஞ்சு போச்சு. சரி, முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது, அதுக்கு அடுத்த வாரம் கழிச்சு ஐயோ அப்படின்னு இதுலயே அப்செட் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்த வாரத்துல ஒரு இன்னொரு நிகழ்வு வருது, என்ன அப்படின்னு கேட்டா உன்னை சஸ்பெண்ட் அப்படின்ட்டு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, இது வந்து தானா தானே மாட்டிக்கிறோம். ஆக எப்படி ஏன் சஸ்பெண்ட் அப்படின்னா ஒரு ஆபீஸ்ல லஞ்சம் கொடுக்கறது எவ்வளவு தப்பு, அது ஹையர் ஆபீஸருக்கே வந்து 500 ரூபாய் நோட்டை வச்சு லஞ்சம் கொடுத்துருந்தாலும் இவன் எப்படிப்பட்ட வேலை ஒழுங்கா பார்ப்பான், அப்ப இவனை முதல்ல தூக்கு அப்படின்னு அந்த பாம்பேல இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. இது தாமாகவே நாமாகவே வந்துடுனா பிரச்சனையை வந்து உருவாக்கியது அப்படிங்கிறாங்க. ஆக இந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னா பல செய்திகளை வந்து இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு செய்தியோட சொல்லி முடிச்சுக்கிறேன் மேம், சாரி, இல்ல ஒரே ஒரு செய்தி அப்படின்னா ஹாப்பினஸ் இஸ் அதுல வந்து மகிழ்ச்சி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரியல் ஹாப்பினஸ் லைஸ் இன் மேக்கிங் ஹாப்பி அதர்ஸ். உண்மையான சந்தோஷம் என்பது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான், உண்மையான சந்தோஷம் என்பது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான். சின்ன வயசுல இந்த அம்மா வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது 7 வயசுல இருந்து 11 வயசு அந்த சமயத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல அல்லது தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டு கமலம்னு ஒரு ஃப்ரெண்டை சொல்றாங்க, அந்த கமல வீட்டுக்கு போவேன், அவன் கமல வீட்டுல வந்து என்னடா மாங்காய் ஏகப்பட்டது இருக்கும், அந்த மாங்காய் வந்து என்னன்னா அப்படியே எடுத்து சில மாங்காய் எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சு வந்துருவேன், அது ஒரு இன்சிடென்ட் பண்ணேன். அது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் கமலம் வந்து என்னன்னா வீட்டுக்குள்ள வந்தா நான் வீட்டுக்குள்ள உள்ள ஒளிஞ்சிருந்தேன், வேகமா ஓடி வந்துட்டு அப்படி சவுண்ட் கொடுத்தேன், அவன் பயந்து விழுந்துட்டா, அவன் பயங்கிட்டான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி எல்லாம் தெளிச்சு வச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்தாரு எங்க
வீட்டு வாசல் நின்றுட்டு இவங்க வீடு வந்து என்னடா கிருஷ்ணமூர்த்தி வீடான்னு கேட்டாரு. அப்ப கிருஷ்ணமூர்த்தி வீடு தான் இது 12 நம்பர் வீடு அப்படின்னு கேட்டாரு. இல்ல இல்ல இது 13 நம்பர் வீடு அப்படின்னு அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து எடுத்தாரு. எடுக்க போது ஒரு 1 ரூபாய் நோட்டு கீழே விழுந்துருச்சு. ஆனா 1 ரூபாய் நோட்டு கீழே விழுந்த உடனே அந்த அம்மா அவர் போயிட்டாரு. நான் கொஞ்ச நேரம் நினைச்சு பாக்கிற அந்த 1 ரூபாய் நோட்டை பார்த்தேன். அப்படியா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு போய் நான் வீட்டுக்குள்ள போய் என்னுடைய புக்குள்ள வச்சுக்கிட்டேன். இது குற்ற உணர்ச்சி. இந்த 3 குற்றத்தை நான் செஞ்சுட்டேன். ஆனா வந்து என்னன்னா இது தப்புதானன்ட்டு எங்களுடைய தாத்தாட்ட போய் கேட்டேன். அப்ப சொன்னாரு, ஆமாமா இது தப்புதான், ஆனா நீ வந்து என்னடா நீ தெரியாம தானே செஞ்ச, குழந்தைத்தனமா தான் செஞ்ச, அதனால பரவாயில்ல. ஆனா இதுக்கு வந்து என்னன்னா பிராயச்சிதம் எடுத்துக்கோ, மற்றவங்களுக்கு இனிமே இந்த தப்பா செய்ய மாட்டேன்னு சொல்லு. அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி தப்பு செய்யறவங்களை வந்து நீ சொல்லு, அவங்களை இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லு, மற்றவங்களை சந்தோஷப்படுத்து, அதுவே உனக்கு பெரிய புண்ணியமா இருக்கும், நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொன்னார். உடனேதான் வந்து என்னன்னா அந்த அம்மா சொல்லுது, happiness is found along the way, happiness is found along the way, come on, not at the end of the road. சந்தோஷம் என்பது வந்து என்னன்னா நம்ம போற பாதையில தான் சார் இருக்கு, முடிவில் இருக்குல்ல. நம்ம ஆளுகளை என்ன பண்றது தெரியுமா, அந்த கேரட்டை வந்து ஏதோ ஒரு சொல்லுவாங்களா, ஒரு குதிரைக்கு அந்த கேரட்டை கட்டிட்டு முன்னாடி போட்டு அந்த கேரட்டை பார்த்து போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா. அது மாதிரி நம்மளுடைய சந்தோஷம் என்பது கடைசியில தான் இருக்கு. நம்ம 70 வயசுல தான் இருக்கு, 80 வயசுல இருக்குது, பேரம்பேத்தி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு அப்படின்னா யாராவது சந்தோஷம் என்பது டெய்லி இருக்குது. காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும், ராத்திரி தூங்குற வரைக்கும் மற்றவர்களை எப்படிலாம் நம்ம சந்தோஷப்படுத்துவோமோ அப்பதான் இந்த சந்தோஷம் நம்ம மனசுல இருக்குது. ஹாப்பினஸ் இஸ் ஃபவுண்ட் அலாங் த வே, வே கமா, ஹாப்பினஸ் இஸ் ஃபவுண்ட் அலாங் த வே, நாட் அட் த எண்ட் ஆஃப் த ரோடு. போற பாதையில தான் மகிழ்ச்சி இருக்கிறது, கடைசி முடிவுல தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருங்க, போற பாதையில இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இதை விட என்ன ஒரே ஒரு சொல்லி இது சொல்லி முடிச்சுக்கிறேன், ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு நினைக்கிறேன். அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா சார், ஜெயிக்கணுமா, அப்ப ஒரு 3 ஏஎம் மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. என்ன ஏ, ஏயா தமிழ்ல ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. என்ன சார் அப்படி அப்படின்னா, வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை பார்த்து பக்கத்துல இருக்க முடியலாம் பண்ண, முதல் ஏங்கிறது ஏளனம், ஏளனம். நம்மளை பார்த்த உடனே நம்ம கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் வேகமா செய்யணும் வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூல்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூல்ல ஒரு செயல் ஒண்ணு நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த செயல்னு சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு இதோட சொல்லி முடிச்சிருந்தேன். இது நம்மவே எழுதியிருக்கேன். இது வந்து என்னன்னா நான் அதை பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க தற்பெருமை அல்லது தற்புகழ்ச்சி அல்லது தன்புராணம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல. ஆனா வந்து என்னன்னா நான் செஞ்சதுனால என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன்ட்டு இந்த அம்மா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு நிகழ்வு மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழைய பிஎஸ்சி படிச்சவங்க, அதுக்கு முன்னாடி ஹையர் செகண்டரி, சாரி பியூசி படிச்சவங்க எல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில பதிகிறதுக்காக விருதுநகர்ல கந்தபுரம் தெருன்னு ஒரு தெரு உண்டு. அங்க மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில பதிய போக முடியும். அந்த கந்தபுரம் தெரு எவ்வளவு சின்ன சந்துன்னு உங்களுக்கு தெரியும். அதுல பிளஸ் டூ சாரி அந்த பியூசி முடிச்சவனா அல்ல எஸ்எல்சி முடிச்சவனா அந்த சந்துல போய் பதியும் போது அந்த சந்துக்குள்ள ஒரு 500 பேர் கியூல நிப்போம், 500 பேர் கியூல நிப்போம், உங்களுக்கு தெரியும் சார், ஹெச்ஓடி சார். ஆனா அதை வந்து என்ன பண்ணேன்னா 2000ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பிளஸ் அந்த ரிசல்ட் வந்திருக்கு, பிளஸ் டூ ரிசல்ட் வந்து ரிசல்ட் வரக்கூடிய அன்னைக்கு அப்ப நான் ஒருத்தரா வந்து என்ன நேரம் போனேன் அந்த கந்தபுரம் தெருக்கு போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் போய் பார்த்து, சார் ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா சார், என்ன சார், ஒரு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க ராஜபாளையத்துக்கு. அந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் கிரீனிங் கையெழுத்து போட்டவரா இருக்கட்டும், மற்றபடி அட்டஸ்டேஷன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டவருடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த சாரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுங்க, நான் மீதியெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன். அது தவிர வந்து இடரா நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த அந்த மார்க்ஷீட் இருக்குங்களா, அதை வந்து என்னடா அட்டஸ்டேஷன் பண்ணணும்ல, அதை நான் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுத்துருந்தேன். அத்தனை பேருக்கும் 2 நாளில் வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை பதிய வச்சிருந்தேன் அப்படின்னு அவர் கேட்டாரு. என்ன சார் ஜோக் அடிக்கிறீங்களா அப்படின்னாரு. இல்ல சார் ஜோக்கெல்லாம் அடிக்கல சார், ஹலோ இல்ல சார் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட அது சரின்னு சொல்லிட்டாரு. நாங்க வந்துட்டோம் சார், இந்த ராஜபாளையம் வந்த உடனே எங்க நண்பர் ஆறுமுகசாமியுடைய ரிலேஷன் தான் இருக்காரு இங்க. இங்க ராஜபாளையத்துல வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயில்வே ஃபீடர் ரோட்ல இருக்கு காமராஜர் கல்யாண மண்டபம் அப்படின்ட்டு. அந்த மண்டபத்துல போய் வந்து அந்த ஓனர்கிட்ட போய் பேசுறேன், சார் இந்த மண்டபத்தை வந்து 2 நாளைக்கு எனக்கு ஃப்ரீயா தருவீங்களாட்டு, அதே டிஎன்ஆர் உங்களுக்கு இல்ல அதான் சார் ரைட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 2 நாள் அந்த மண்டபத்தை புக் பண்ணிட்டேன். மண்டபத்தை புக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த சவுண்ட் சர்வீஸ் காரண்ட கேட்டேன், அவன் சவுண்ட் சர்வீஸ்க்கு மைக் 3 இடத்துல 3 மைக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஆனந்தா ஹோட்டல்ல கேட்டோம், அவங்க வந்து அந்த வரக்கூடியவங்களுக்கு வந்து ஃபுட் பேக்கெட் ஃப்ரீயா தரேன். அப்புறம் எங்க டிவி உங்களுக்கு தெரியும், ஆறுமுகசாமிக்கெல்லாம் தெரியும், இங்க ராஜபாளையத்துல வசந்தம் டிவினு ஒரு டிவி, வசந்தம் எஸ்கேஎம் 3 டிவி இருந்தது. அந்த வசந்தம் டிவில நான் அது ஒரு 7 யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் நான் என்ட்ரி பண்ணிருக்கிறேன், கேப்டன் கூட ஏற்கனவே பண்ணிருக்கிறேன். இந்த மாதிரி அதே அந்த டிவியில வந்து ஒரு ஸ்க்ராலிங் போட்டு விட்டோம், சின்ன ஸ்க்ராலிங் போட்டோம். அந்த ஸ்க்ராலிங்கை பார்த்த உடனே யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்ல பதியிருமோ நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம், நீங்க இங்க வந்தா போதும் அப்படின்னு. பத்தராயிருப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், 3 ஃப்ளோர் சார் அந்த காமராஜ் கல்யாண மண்டபத்துல 3 ஃப்ளோர்லயும் வந்துட்டாங்க. வந்தவங்களை பொறுத்து நிக்க வச்சோம். 2 நாள் சிஎல் போட்டேன், சிஎல் போட்டுட்டு அங்க உட்காந்து மைக்க படிச்சுட்டு அந்த பசங்களுக்கு அந்த ஃபார்ம் கொடுத்தோம் பாத்தீங்களா, ஃபார்மோட இன்ஸ்ட்ரக்ஷன் போறதையும் கொடுத்தேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பூரா முடிச்ச உடனே அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு ஜூபிலியர் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாரு. அவர் இந்த நம்பர்ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 1000 வச்சுக்கோங்களேன், 1001 வரைக்கும் அந்த நம்பர் அங்கிருந்து வாங்கிட்டு வந்தார்.
ஆக இந்த அத்தனை பேருக்கும் அந்த மூணு செட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படியே எல்லாரையும் வந்து நடனம் மூணு பேட்ச் பத்திராயிரப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அத்தனை பேருக்கு உரிய போராட்டத்தையும் வந்து நடனம் இங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டே நாளில் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டோம் சார். 1200 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் உள்ள அத்தனை பேருக்கும் இது சன் டிவியில வந்து அப்போ எடுத்தாங்க. ராமகிருஷ்ணன் ஒரு சார் தான் எங்க ஃப்ரெண்டு தான் இருக்காரு. இது போய் வந்துட்டாரு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அங்கே போய் வந்து போய் சொல்லியிருக்காரு நாங்கள் ராஜபாளையத்தில் எல்லாம் முடிச்சோம் அப்படின்ட்டு. இதுதான் சார் நான் சொல்றேன், இதுதான் வந்துட்டானா அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பதியணுமா அந்தந்த ஸ்கூல்லேயே பதியலாம் அப்படிங்கிறத கொண்டு வரப்பட்டது. இப்போ நீங்க தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே அந்தந்த ஸ்கூல்லேயே எம்ப்ளாய்மெண்ட் பதிச்சிக்கலாம். கந்தபுரம் தருமோ இங்கே போகணுங்க அவசியம் இல்லை. நம்ம பிஜி மட்டும்தான் ப்ரொஃபஷனல் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு பி நகர் துரைசாமி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க மெட்ராஸ்ல அங்கே போய் பதியணும். அதுலயும் வந்துடுறா இந்த இங்க பதியது போற மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறது முடியும் நான் நம்புனதுனாலதான். ஆனா அதுக்கு எத்தனை கேள்வி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏளனம் அப்ப சொன்ன பாத்தீங்கன்னா அந்த ஏளனுங்கிற வார்த்தைக்காக தான் இந்த கதையெல்லாம் சொல்றேன். இந்த சமயத்துல வந்துடுறா மிக வேகமாக போய்கிட்டு இருக்கணும். இந்த அப்படி ஃபைசிஸ் கார்டு வந்து ஏளனம் அண்ட் அனதர் நோட்டிஸ் கார்டு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு எதிர்ப்பு. நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த சைட்ல இருந்தாலும் நமக்கு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். இதைத்தான் உங்க அழகா அந்த அம்மா சொல்லியிருக்கு சர்டைன் கைண்ட் ஆஃப் அப்போசிஷன் இஸ் கிரேட் ஹெல்ப் கிளாஸ். சில வகையான எதிர்ப்பு நமக்கு நல்லதே செய்யும். எப்படின்னா கைட் ரைசஸ் அகெயின்ஸ்ட் நாட் அட் த விண்ட். பட்டை எப்பமா பறக்கும், பட்டை எப்ப பறக்கும், எதிர்காத்து அடிக்க அடிக்கிற பட்டை இன்னும் மேல போகணும் இன்னும் மேல போகணும் பறந்துட்டே இருக்கும். தள்ளுக்காத்து அடிச்ச உடனே அந்த பட்டம் அப்படியேதான் இருக்கும். ஆக எப்ப எதிர்ப்பு வருதோ அப்ப நம்ம இன்னும் நம்ம மேல போயிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு நல்ல உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஆக ஃபர்ஸ்ட் ஏளனம், ரெண்டாவது எதிர்ப்பு, இது ரெண்டு நம்ம கரெக்டா செஞ்சோம்னா இந்த சமுதாயம் நம்மளை ஏற்றுக்கொள்ளும். இப்ப இதை பார்த்திருக்கக்கூடியவங்க எல்லாரும் இந்த எளியும் டிஎன்ஆரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா, ஒரு அழகான ஒரு வழிகாட்டி உரை. சிவசங்கரி அவர்களினுடைய பன்முக ஆளுமையை முதலில் தொட்டுக்காட்டி சின்ன பிரச்சனைகள் என்பது நம்மை சிறைப்படுத்திவிட முடியாது என்று அழகுரை எடுத்துக்காட்டி பொறாமை என்பது மறைமுகமான பாராட்டு, பாராட்டு என்பது மறைமுகமான பொறாமை, அது மட்டுமல்ல நிதானமாக நம்மை வெளிப்படுத்தி கொள்வது என்பது முக்கியமானது என அந்த பிரச்சனைகள் நம்மை சிறைப்படுத்தாதவாறு மிக அழகாக செயல்படுவதற்கான வழிமுறைகளை அந்த நூலுக்குள் இருந்து மட்டுமல்லாது நடைமுறையிலிருந்தும் மிக அழகாக எடுத்துக்காட்டினீர்கள். ஐயா அவர்களினுடைய நூல் கருத்துரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முறையான நன்றி தெரிவிப்பதற்கு முன்பாக இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். இந்த நிகழ்வின் கருத்துரை வழங்குவதற்கு தமிழ்துறை தலைவர் சிவனேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா அவர்கள், முனைவர் ராமசாமி ஐயா அவர்களுடைய நல்லா தெரியும் ஐயா. வணக்கம் வணக்கம். இவ்வளவு நேரம் நல்லா தெரியும் ஐயா, உங்களை பார்க்க சந்தோஷம் கொடுத்தது நன்றி. ஆமாங்க ஆமாங்க. வணக்கம் 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 ஐயா அவர்கள். சிவசங்கரி, எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய 84 வெளிவந்த சின்ன நூல் கண்டார் நம்மை சரிப்படுத்துவது என்ற நூலை பேசுவதாக தொடங்கி அதோடு அவருடைய மலரும் நினைவுகளான அந்த 77 80 வரை உள்ள காலகட்டம், நம்முடைய அஞ்சா கல்லூரியினுடைய நூலகம், அன்றைய நூலகர், வாசிப்பதற்கான உறுதுணையாக அவர் அமைந்த அந்த உத்வேகமான ஒரு வார்த்தைகள், அதோடு சக தோழர் வகுப்பு தோழர் ஆர்வச்சாமி ஐயாவுடைய நட்பு, அன்றைக்கு இருந்த முதல்வர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த கண்டிப்பு நேர்மை, இந்த கல்லூரியில் அவர் புகுமுக வகுப்பு, பிஎஸ்சி படிப்பு, எம்ஃபில் படிப்பு என்ற 3 படிப்புகளை படித்த அந்த விதம், எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளையும் ஒரு சேர இந்த நூலினுடைய ஒருசரத்தோடு சேர்த்து கொண்டே சொல்லி படபடபடவென்று ஒரு சிறு நேரத்தை கூட ஒரு சின்ன வினாடி மலித்துளிகளை கூட விடாக்காமல் அப்படியே உணர்ச்சி பெருக்காக கொட்டி தீர்த்து விட்டார். அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு அந்த நூல் வாசிப்பது என்பது எப்படி ஏற்பட்டது என்ற ஒரு சின்ன தீப்பொறியாக வெங்கடேஸ்வரா பால்குவா கடைக்கு எதிரில் தன்னுடைய வீட்டில் இருந்தபோது அவர்களுக்கு அந்த நேரம் எப்பொழுதாவது இந்த ஆனந்தவுடன் கிடைக்காதா என்ற அந்த ஏக்கம், அந்த சிறு வயதிலே அவருக்கு அறிந்திய அந்த நூலினுடைய பழக்கம்தான் இது போன்ற ஒரு தன்னம்பிக்கை கற்றை சிவசங்கரியினுடைய நூலை படித்து அதில் உள்ள முன்னேற்றங்களை தான் மட்டும் உய்த்து உணர்ந்தால் போதாது, தன்னுடைய உயர்வடைந்த நிலையிலும் கூட ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எப்படி மாணவர்கள் சிரமமில்லாமல் பதிவு மேற்கொள்வது, அல்லது தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக எவ்வாறு திகழ்வது, பொறாமை பாராட்டு போன்றுக்குள்ள வேறுபாடு, அதை முதன் முதலில் போதித்த உளவியல் ஆசிரியர் என்று சகல நிலைகளிலும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்று நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் ஐயா அவருடைய அந்த நூல் கருத்துரை அமைந்திருந்தது என்று கூறி ஐயா அவர்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி ஐயா, கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிவனேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு
சிங்கப்பூரை சார்ந்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு மாலை பொழுது. ஒரு சிறுகதை நூலாக கருதுவதை விட தன்முனைப்பு நூலாகத்தான் அதை இவர் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அந்த நூலை நான் படிக்கவில்லை என்றாலும் இப்பொழுது முழுமையாக அந்த நூலை படித்து ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது. சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்று துவங்கி அந்த நூலில் இருக்கிற இந்த கோதண்டராம் கிருஷ்ணமூர்த்தி என்கிற இருவரை காட்டி, ஏன்னா நூலுடைய செய்திகளை சொல்ல வேண்டி அதன் உட்புகுந்து சொல்லுகின்ற பொழுது நட்பு கெட்டு போகாது, கெட்டு போகின்ற நட்பு ஆழமாக இருக்காது. ஏன்னா சிவசங்கர் எழுதும்போது அப்படிதான் எப்பயுமே எழுதுவாங்க. அந்த ஒரு ஒரு நேர்மறை இன்னொரு எதிர்மறை அப்படி வரும். நட்பு கெட்டு போகாது, கெட்டு போகின்ற நட்பு ஆழமாக இருக்காது, ஆழமான நட்பு உணர்வுபூர்வமானதாக இருக்கும் என்கின்ற அந்த அவருடைய வார்த்தைகளை எடுத்து கையாண்டு துவங்கி அவருடைய மடமட கடகடவென்ற பேச்சு பொறாமை மறைமுகமான பாராட்டு என்று சொன்னபோது சற்று நான் திடுக்கிட்டு உட்கார்ந்தேன். ஏன்னா பொறாமை எப்படி பாராட்ட முடியும்னு, அடுத்த வரி பாராட்டு என்பது மறைமுக பொறாமை. இப்ப புரிஞ்சு போச்சு சிவசங்கரனுடைய வார்த்தைகள் வரிகள் என்பது. அப்ப மறைமுகமான பொறாமை தான் பாராட்ட செய்கிறது, பாராட்டு தான் பொறாமைக்கு வழிவகுக்கிறது என்கின்ற. ஆனா ஒரு பொறாமை இருந்தா மட்டும்தான் உத்வேகமாக இயங்க முடியும், தானும் இயங்க முடியும், தன்னை சார்ந்து எதிர்த்து இருக்கின்ற எதிரியையும் இயக்க வைக்க முடியும் என்பதற்கு மகாபாரதம் மிகப்பெரிய சான்று. அதை மறைமுகமாக நமக்கு அறிமுகப்படுத்தியது அக்கா தங்கை பொறாமை என்கின்ற அவருடைய சண்டை, அவர்கள் எப்படி நட்பாக இருந்து பின்பு பொறாமையினால் தர்க்க நிலைக்கு மாறிய அந்த காட்சி, அண்ணன் தங்கையினுடைய வளர்ப்பு நிலையிலே அண்ணி வந்து புகழ்ந்த பொழுது ஏற்பட்ட அந்த பொறாமையினுடைய விளைவாக தங்கை மாறுபடுகின்ற அந்த காட்சி, அண்ணி வந்ததனுடைய விளைவு தங்கை மாறினாளா அண்ணன் மாறினானா அல்லது அண்ணிதான் மாற்றினாளா, மூன்றும் ஒரு முக்கோண விதமான கேள்விக்குரிய விஷயத்தை சொன்னது. அந்த பொறாமை தவிர கிருஷ்ணாபுரம் அந்த சைக்காலஜி அந்த கல்லூரியில இருந்த அந்த சைக்காலஜி பாடத்தை நடத்த அவருடைய அனுபவத்தை குழைத்து சொன்னது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு தன்முனைப்பு பேச்சு சிவசங்கர் இதில் டி என் ராமசாமி இதில்தான் இருந்தது. அவர் தன்னை பற்றிய தான் வாழ்ந்த காலத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை குழைத்து, எப்பயும் அனுபவம் தான் இன்னொருக்கு பாடமாக அமையும், அதுதான் உண்மை. அந்த அனுபவத்தை ரொம்ப அழகாக அவர் சொன்னது. அந்த அந்த சைக்காலஜியினுடைய அந்த சொல்ல, அதாவது எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்கான அந்த புத்தகத்தை படித்தது. ஆசிரியருடைய நடுநிலைமை என்ன, எப்படிப்பட்ட ஆசிரியராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை சிவசங்கருடைய அந்த சிறுகதையோடு பிணைத்து பிணைத்து அவர் சொன்ன விதம் அதுல பெருமையை தரு, அதாவது மிகப்பெரிய பெருமையாக நம்ம எல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். குறிப்பா டி என் ராமசாமி ரொம்ப பெருமைப்பட்ட விஷயம் ஆண்டாள் கோபுரம், அது தமிழகத்தினுடைய இலட்சணையாக இருக்கிறது என்பதும், அது அரசு பணி உயர்வுக்காக இருப்பது என்பதும், அரசு பணியினுடைய உயர்வுக்காக அவர் எப்படி பாடுபட்டார்ன்றதும், இந்த ஃபோபியாக்கள் எல்லாம் சொன்னார், மண்டே ஃபோபியா மிகப்பெரிய ஃபோபியா, அது எல்லா நாட்டிலையும் இது எங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்கிற விஷயம்தான். அது அந்த விஷயம் வாங்கி கொடுத்த அந்த குப்பை சேகரிப்பவரை பற்றிய செய்தி, கோயில் அர்ச்சகர் செய்கின்ற அந்த செய்தி, இவைகள் எல்லாம் வந்து அர்ப்பணிப்பு இல்லாமல் நிகழாது என்கின்ற ஒரு வார்த்தைக்கு அவர் தந்த அந்த உதாரணங்கள், வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை அதற்கேற்ற கடின உழைப்பு, அதை பற்றிய சிந்தனை அதற்கேற்ற கடின உழைப்பு, அது ரெண்டு இருந்தா மட்டும்தான் வெற்றியை பெற முடியும் என்பதற்கும், எம்ஜிஆர் சிவாஜி பாக்கியராஜ் போன்றவர்களை காட்டிய விதம், மேல அதோட விடாம பிரச்சனைகள் தான் காரணமாக இருக்க முடியும். இந்த பிரச்சனைகள் பொறாமை பிரச்சனை, இந்த சின்ன சின்ன நூல்கண்டு, இதெல்லாம் நூல்கண்டு மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாமாக வரக்கூடியது நாம ஏற்படுத்து, ரொம்ப அழகா இருந்தது. பிரச்சனை தாமாக வரக்கூடியது நாம ஏற்படுத்து சொன்ன உதாரணம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அதாவது சில வகையான எதிர்ப்பு நன்மை செய்யும், சில வகையான எதிர்ப்பு நன்மை செய்யும், சில வகையான எதிர்ப்பு நம்மை வீழ்த்தும் என்பதும், அதாவது இயலாமை ஏளனம் எதிர்ப்பு இவைகள் எல்லாம் சின்ன சின்னதாக இருந்தாலும் கூட அது நம்மை கட்டி போட்டு விடக் கூடாது என்பதை சிவசங்கரி அவர்கள் சிறுகதையின் வாயிலாக நமக்கு தந்ததை தன்னுடைய அனுபவத்தை குழைத்து ரொம்ப அழகா நேர்த்தியா முடிச்சிடறேன்னு சொல்லி ஆர்வத்தை தூண்டி தூண்டி மிக அழகாக முடித்த அவருடைய அந்த நூல் வாசிப்பை காட்டிய விதம் மிகச்சிறப்பாக இருந்தது. நல்ல ஒரு மனநிறைவோடு, ஒரு தன்முனைப்பு பேச்சை கேட்ட மனநிறைவோடும், அதே நேரத்தில் சிவசங்கர் நூலை அறிமுகப்படுத்தியதும் பாராட்டுக்குரியதாக இருந்தது. தலைமை ஆசிரியர் அல்லவா, அதுக்குரிய தகுதி அவருக்கு முற்றிலுமாக இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நல்ல ஒரு உரையினை தந்தமைக்காக அவருக்கும் பாராட்டையும், நல்ல நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும்
மீண்டும் ஒரு முறை நன்றினையும் வாழ்த்தினையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவைக்கும் அரங்கத்திற்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். டாக்டர் டி என் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் கிருஷ்ணாபுரத்தில் ஆரம்பித்து ஏல் பல்கலைக்கழகம் வரை சென்று குக்கிராமத்திலிருந்து ஒரு சென்னை மாநகர வரைக்கும் சென்று கிட்டத்தட்ட ஒரு கலந்து கட்டி சிவசங்கரியினுடைய சின்ன நூற்கண்டால் நம்மை சரிப்படுத்துவது என்ற அந்த ஒரு மையப்புள்ளியிலே ஆரம்பித்து உலகையே வலம் வந்து தன்னுடைய வாழ்விலே தனக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், அவருக்கு அஞ்சா கல்லூரியின் மீது இருக்கக்கூடிய காதலையும் வெளிப்படுத்தி மிக சிறப்பாக அந்த கருத்து நூலாய்வு செய்திருக்கிறார். எவ்வாறு அந்த ஏளனமும் எதிர்ப்பும் நமக்கு ஏற்றம் தரும் என்பதையும் அவர் அழகாக விவரித்தது சிறப்பாக இருந்தது. மொத்தத்திலே ஐயா அவர்கள் சொன்னது போல கதா சிறிய நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவதையும் தொட்டுக்கொண்டு எப்படி தன்னுடைய வாழ்வில் எதிர்கொண்ட சவால்களை அவர் மேற்கோள் காட்டியதெல்லாம் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சார், நிறைவு செஞ்சிருங்க சார். நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நூல் வாசிப்பு முற்றம் 55வது நிகழ்வின் பொருட்டு இணைப்பிலே இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல் வாசிப்பு முற்றமாவது தொடர்ந்து நடத்துவதற்கு எங்களுக்கு நல்வாயினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு திரையின் சார்பாக நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றிய இளநிலை தொழில்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவருக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கிருஷ்ணாபுரம் பெருந்தலைவர் காமராசர் மேல்நிலைப்பள்ளி நல்லாசிரியரும் பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியருமான முனைவர் சீனா ராமசாமி அவர்கள் சிவசங்கரி அவர்களின் சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். இன்றைய நிகழ்விலே அவர் கூறிய உரையில் அனைவருக்கும் பொறாமை பாராட்டு இரண்டிற்குமான கருத்துரை வந்து அனைவரும் சென்று அடைந்திருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நாம் அனைவரும் ஏதோ ஒன்றினை குறித்து பொறாமை கொள்கின்றோம் அல்லது ஏதோ ஒன்றின் பாராட்டுக்காக நாம் அனைவரும் ஏங்குகிறோம் என்பதை இந்த நிகழ்விலே உணர்ந்து கொள்ள முடிந்தது. பரந்துபட்ட சிந்தனை, அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு என்ற மும்மணிகளுமே நம்ம வாழ்க்கையின் வெற்றிக்கான படிக்கற்களாக அமையும் என்பதை முன்னிறுத்தி அதனை தன் வாழ்வியலோடு பொருத்தி காட்டி நல்ல ஒரு நூல் கருத்துரையை வழங்கினீர்கள் ஐயா. உங்களது துறையின் சார்பாக, மாணவர்கள் சார்பாக நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த முதுநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்கள், சிங்கப்பூர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்கள், மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்கள், குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய இன்று விடுமுறை என்றாலும் கூட ஒரு 70-80 மாணவர்கள் நம்முடைய இணைப்பிலே இணைந்திருந்தார்கள். மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் பேராசிரியருக்கும் நன்றி கூறிக் கொள்கின்றோம். நன்றி.